Hello viewers, welcome to Tamil Electrical Info. In this video, we will talk about the water pump. Half SP single phase motor winding. We will talk about this video in full detail. Let's go to the video. ஒரு மோட்டரோட காயில் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கா இல்லையா அப்படினு செக் பண்றதுக்கு அந்த காயிலோட கண்டினியூட்டி வந்து நம்ம வந்து செக் பண்ணனும். இப்போ சிங்கிள் ஃபேஸ் இன்டக்ஷன் மோட்டர் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா ஸ்டார்டிங் வைண்டிங் ரன்னிங் வைண்டிங்ல ரெண்டு விதமான காயில்ஸ் வந்து இருக்கு. அந்த ரெண்டு காயிலுமே வந்து அதோட கண்டினியூட்டி வந்து இருக்கா கரெக்டா இருக்கான்னு வந்து செக் பண்ணனும். ஒரு காயில கண்டினியூட்டி இல்லனாலுமே வந்து பாத்தீனா ஃபுல்லாவே காயில ரிமூவ் பண்ணிட்டு ரீவைண்டிங் தான் வந்து புதுசா வந்து பண்ணனும். இந்த மோட்டர்ல இருக்கக்கூடிய மொத்த ஸ்லாட்ஸ் எவ்வளவுன்னா 24 ஸ்லாட்ஸ். இப்ப ஸ்லாட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த மோட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய கோர்ல இருக்கக்கூடிய அந்த கேப் தான் வந்து ஸ்லாட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த கோர் கேப்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாட்ஸ்ல தான் நம்ம வந்து வைண்டிங் வந்து பண்ணுவோம். இதுல பண்ணக்கூடிய வைண்டிங் வந்து பாத்தீங்கன்னா டூ போல் வைண்டிங் வந்து பண்ணுவோம். இப்போ டூ போல் வைண்டிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு காயில் வந்து கட்டுவோம். ஒன்று ஸ்டார்டிங் காயில், இன்னொன்று ரன்னிங் காயில் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ரன்னிங் காயில் இருக்குன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சவுத் அப்படி ரெண்டு போலில் வந்து வைண்டிங் பண்ணணும். அதனால் ரெண்டு காயில் செட்டு பண்ணுறது தான் வந்து டூ போல் அப்படிங்கிறது. அதே போல் ஸ்டார்டிங் காயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போலுக்கு நார்த் போலுக்கு ஒரு காயில் செட்டும் சவுத் போல் ஒரு காயில் செட்டும் அப்படி ரெண்டே ரெண்டு காயில் செட்டு மட்டும் கட்டுறது தான் வந்து டூ போல் அப்படிங்கிறது. ஒரு மோட்டரில் வந்து போல்ஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அதோட ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த டூ போல் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆர்பிஎம் வந்து 2800 ஆர்பிஎம்ல வந்து சொல்லலாம். இந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டூ போல் வைண்டிங்கில் வந்து ரன்னிங் காயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு காயில் செட்டில் நாலு குரூப்பாக காயில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றணும். அதே போல் ஸ்டார்டிங் காயிலுக்கு அதோட ஒரு காயில் செட்டில் வந்து ரெண்டு குரூப்பாக காயில் வந்து சுற்றணும். மொத்தமாக வந்து நமக்கு நாலு காயில் செட் வந்து தேவை. ரன்னிங் காயிலுக்கு வந்து நாலு நாலு குரூப்பாக வந்து ரெண்டு காயில் செட்டும், ஸ்டார்டிங் காயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு குரூப்பாக வந்து ரெண்டு காயில் செட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுக்கணும். முதல்ல வந்து ரன்னிங் காயில் தான் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தணும். இந்த ரன்னிங் காயிலுக்கு நாலு குரூப் வந்து கட்டுறதுக்கு அதோட பிச்சு வந்து பார்த்தோம்னா 6, 8, 10, 12 அப்படின்னு நாலு குரூப்பையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டணும். இப்போ அந்த பிச்சு அப்படிங்கிறது வந்து எப்படி கட்டணும்னா ஸ்லாட் எவ்வளோ கேப்பில் வந்து கட்டுறோம் அப்படிங்கிறது தான். இப்போ மொதல் காயில் குரூப்பை வந்து நம்ம எந்த ஸ்லாட்டில் வந்து பொருத்துகிறோமோ அதுலேருந்து கனெக்ட் பண்ணி ஆறாவதாக இருக்கக்கூடிய ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபினிஷிங் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம 1 to 6 அப்படிங்கிறது. அதுபோல் ரெண்டாவது குரூப் வந்து பார்த்தோம்னா 1 to 8 வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணணும். ஸோ இதேபோல் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 அந்த நாலு குரூப்பையும் வந்து முதல்ல வந்து கட்டிடணும். இப்போ ஒரு போலுக்கான கால் செட்டை வந்து கட்டி முடித்ததும் அதில் நம்ம கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு லீடு அவுட்புட்டில் வந்து கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் லீடு, இன்னொன்று எண்டிங் லீடு அப்படின்னு ரெண்டு லீடு கிடைக்கும். ஸோ அதோட ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் போலுக்கான கால் செட்டை வந்து கட்டணும். இப்போ அதே ரன்னிங் காயில் இருக்கக்கூடிய ரெண்டாவது போலுக்கான இந்த நாலு குரூப்பையும் வந்து பார்த்திங்கன்னா சேம் 6, 8, 10, 12 அப்படிங்கிற பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக நாலு குரூப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கட்டிடணும். ஸோ இப்படி கட்டிட்டோன்னா மொத்தமாக நம்ம ஸ்லாட் வந்து பார்த்தோன்னா மொத்த ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா 16 ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிடும். மீதி வந்து 8 ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கும். ஸோ அந்த 8 ஸ்லாட்டில் தான் நம்ம ஸ்டார்டிங் காயில் வந்து பார்த்திங்கன்னா கட்டணும். இப்போ டோட்டலாக வந்து ரெண்டு போலுக்கு இருக்கக்கூடிய ரன்னிங் காயில் வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டிங் காயில் தான் வந்து அடுத்தது கட்டணும். இப்போ ஸ்டார்டிங் காயில் கட்டணும் அப்படின்னா இந்த ரன்னிங் காயிலோட 90 degree டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் தான் ஸ்டார்டிங் காயில் வந்து பார்த்திங்கன்னா கட்டணும். மொத்தமாக மீதி இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸ் வந்து 8 ஸ்லாட்ஸ் வந்து இருக்குது. இந்த 8 ஸ்லாட்ஸ் தான் வந்து இந்த ஸ்டார்டிங் காயில் வந்து கட்டணும். இப்போ ஒரு ஸ்டார்டிங் காயில் வந்து ரெண்டு காயில் செட் இருக்குது. ஒரு காயில் செட்டில் வந்து ரெண்டு குரூப் இருக்கும். ஸோ இதை வந்து ரன்னிங் காயிலோட 90 degree வந்து பார்த்திங்கன்னா இந்த காயில் வந்து நம்ம கட்ட ஆரம்பிக்கணும். இந்த காயில் குரூப் கட்டுறதுக்கான பிச்சு வந்து பார்த்திங்கன்னா 1 to 10, 12 அதாவது ரெண்டு காயில் குரூப்பு. ஸோ 10, 12 வந்து கட்டணும். கேப் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்லாட்டு நம்ம ரன்னிங் காயிலோட 8 ஸ்லாட்டு கேப் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 90 degree டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இந்த ஸ்டார்டிங் காயில் வந்து பார்த்திங்கன்னா கட்டணும்.
அடுத்து தான் ஸ்டார்டிங் காயிலையும் கட்டி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டார்டிங் காயிலுக்கும் ரன்னிங் காயிலுக்கும் இடையில இன்சுலேஷன் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். இந்த இன்சுலேஷன் பேப்பர் எதுக்காக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ ரன்னிங் காயிலுக்கும் ஸ்டார்டிங் காயிலும் எதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த இன்சுலேஷன் பேப்பர் வந்து பயன்படுத்துவாங்க. இன்சுலேஷன் பேப்பர் பொறுத்ததுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணிடணும். இந்த சிங்கிள் ஃபேஸ் டூ போல் வைண்டிங் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தமாக நம்ம காயில் கட்டினதுக்கப்புறமா இதில் கிடச்சிருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் லீட்ஸ் வந்து பார்த்தோன்னா 8 லீடு காயில் லீடு வந்து கிடைக்கும். அதாவது ரன்னிங் காயிலுக்கு வந்து 4 காயில் லீட்ஸ் வந்து இருக்கும், ஸ்டார்டிங் காயிலுக்கு 4 காயில் லீட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். மொத்தமாக நம்ம 4 காயில் செட் வந்து கட்டியிருக்கோம். ரன்னிங் காயிலுக்கு வந்து 2 காயில் செட்டு, ஸ்டார்டிங் காயிலுக்கு 2 காயில் செட் வந்து கட்டியிருக்கோம். ஒவ்வொரு காயில் செட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 லீடு வந்து கிடைக்கும், ஒன்று ஸ்டார்டிங் லீடு இன்னொன்று எண்டிங் லீடு. இதே போல் 4 காயில் செட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8 லீடு வந்து கிடைக்கும். இப்போ இதோட கனெக்ஷன் பண்ணுறது எப்படின்னா, இப்போ ரன்னிங் காயிலோட ஒரு காயில் செட்டில் வந்து அதோட எண்டு பாயிண்ட்டையும் அதோட ஆப்போசிட் காயில் செட்டோட எண்டு பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சிடணும். அதே போல் ஸ்டார்டிங் காயிலில் இருக்கக்கூடிய அதோட ஒரு காயில் செட்டோட எண்டு பாயிண்ட்டையும் அதோட ஆப்போசிட் காயில் செட்டோட எண்டு பாயிண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சிடணும். இப்போ மீதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 லீட்ஸ் தான் வந்து இருக்கும். அதாவது இப்போ ரன்னிங் காயிலில் ஒரு காயில் செட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஆப்போசிட் காயில் செட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் வந்து பேலன்ஸ் இருக்கும். அதே போல் ஸ்டார்டிங் காயில்லையும் வந்து ஒரு காயில் செட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அதோட ஆப்போசிட் காயில் செட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் தான் வந்து பேலன்ஸ் இருக்கும். இப்போ அந்த 4 லீடுக்கு தான் வந்து நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ஷன் கொடுப்போம். இந்த 4 லீடையும் ஒயரோட கனெக்ஷன் பண்ணி நம்ம அவுட்புட் டெர்மினல் பாக்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபுல்லாக வைண்டிங் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வார்னிஷ் வந்து அப்ளை பண்ணணும். வார்னிஷ் எதுக்காக நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு இன்சுலேஷன் பர்பஸுக்காக தான். இப்போ வந்து காயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்னிஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து டைட் ஆகிடும். அப்போ வைப்ரேஷனில் இதிலலாம் வந்து காயில் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கான்டாக்ட் இல்லாமல் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த வார்னிஷை வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணணும். இப்போ டெர்மினல் பாக்ஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ ரன்னிங் காயிலில் இருக்கக்கூடிய 1 லீடும் ஸ்டார்டிங் காயிலில் இருக்கக்கூடிய 1 லீடையும் வந்து நம்ம டைரெக்ட் ப்ரேட்டாக ஷார்ட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம காமன் நியூட்ரல் வந்து கொடுக்கணும். இப்போ ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயில் செட்டில் இருந்தக்கூடிய பேலன்ஸ் லீடு, இன்னொன்று வந்து ஸ்டார்டிங் காயிலில் இருந்தக்கூடிய பேலன்ஸ் லீடு வந்து பிளாக். இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரே டெர்மினல்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி அதுக்கு வந்து நியூட்ரல் சப்ளை வந்து கொடுக்கணும். ஸோ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் ஒயர் இருக்குது, ப்ரௌன் இருக்குது. ரெட் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் காயிலோட இன்னொரு காயில் செட்டோட லீடு, அதுக்கு தான் வந்து நம்ம ஃபேஸ் சப்ளை வந்து கொடுக்கணும். அந்த ப்ரௌன் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் காயிலுடையது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வழியாக சப்ளை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் நம்ம மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா
90 degree ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்டார்டிங் காயிலுக்கு சப்ளை வந்து கிடைக்கும், அதுமாதிரி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஏன் வந்து அந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் அந்த கெப்பாசிட்டர் வந்து பயன்படுத்தணும், அப்போ கெப்பாசிட்டர் பயன்படுத்தாமல் டைரெக்டாக நம்ம வந்து அதுக்கு ஃபேஸ் கொடுக்கக்கூடாதா, கொடுத்தா ரன் ஆகாதா அப்படின்னா மோட்டர் வந்து ரன் ஆகாது. அதுக்கான டீட்டெயிலான ரீசன்லாம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலான வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் ஏன் நம்ம கெப்பாசிட்டர் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அதுவும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்டு ஒயருக்கு ரன்னிங் காயிலுக்கு வந்து டேரெக்டாக ஃபேஸ் கொடுத்துடலாம். இப்போ ஸ்டார்டிங் காயிலுக்கு நியூட்ரல் வந்து நம்ம டேரெக்டாக கொடுத்துட்டோம். இப்போ ஸ்டார்டிங் காயிலுக்கு ஃபேஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கெப்பாசிட்டர் வழியாக தான் நம்ம வந்து ஃபேஸ் கொடுக்கணும். இப்போது மோட்டரோட டெர்மல் பாக்ஸ் கனெக்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு சப்ளை கொடுத்து டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போ மோட்டர் சப்ளை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் ரன் ஆகுது, ஆனால் அதோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டேரக்ஷனில் வந்து சுற்றுது. இப்போது மோட்டரோட டேரக்ஷன் நமக்கு கிளாக் வைஸ் வந்து சுற்றணும். அப்போ மோட்டரோட டேரக்ஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் காயிலில் வந்து அந்த ரெண்டு லீடை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி கனெக்ஷன் கொடுத்தாலே இதோட டேரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். இப்போ முன்னாடி வந்து பிளாக் ஒயரை தான் வந்து நான் நியூட்ரலோட காமனில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த பிளாக்குக்கு வந்து கெப்பாசிட்டியோட அவுட்புட்டை கொடுத்துட்டு ப்ரௌன் ஒயரை எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப நியூட்ரல் காமனில் கொடுத்தோம் அப்படின்னா இதோட டேரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். இந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டரோட டேரக்ஷன் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதில் நான் இந்த மோட்டரில் அவுட்புட்டில் 4 ஒயரை வெளில எடுத்துகிட்டு வந்து கனெக்ஷன் வந்து பண்ணி வந்து காமிக்கிறேன். இதுவே சில சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் தான் அவுட்புட்டில் வந்திருக்கும். ஸோ அதில் வந்து உள்ளேயே கனெக்ஷன் வந்து இந்த ஸ்டார்டிங் கார்டு ஒரு லேடியும் ரன்னிங் கார்டு இன்னொரு லேடியும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே வந்து ஷார்ட் பண்ணி அதோட ஒரு கனெக்ஷன் மட்டும் தான் அவுட்புட்டில் காமனுக்கு எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ இதனால தான் 3 ஒயர் வந்தீங்கன்னா அவுட்புட்டில் நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ அந்த ஸ்டார்டிங் காயிலோட ரெண்டு லீடோட கனெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணதும் மோட்டரோட டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஃபார்வர்ட் டேரக்ஷனில் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டுருக்கு. சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டரோட டூப்பல் வைண்டிங் எப்படி பண்ணுறது, அதோட கனெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் எலக்ட்ரிக்கல் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் கலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.